श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभरतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கிருஷ்ணனுடைய லீலைகளை கோலாகலமாக நாம் அனுபவிச்சுருக்கோம். அனிருத்தன் பிரத்யம்னன்னு சொல்லிட்டு ருக்மிணிக்கு அனிருத்தன் பிறந்த பிரத்யம்னா பிரத்யம்னனுடைய பிள்ளை அனிருத்தன். இந்த அனிருத்தனுடைய கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்தில் தான் இதில் சொக்கட்டான் விளையாடி அதில் கோபம் வந்துட்டு பலராமர் வந்து வதம் பண்ணிட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன போன உபன்யாசத்தின் போது சொன்ன 16,000 பெண்களோட பெருமாள் கண்ணன் 16,000 ரூபாய் எடுத்துட்டு எல்லாருக்கும் தன்னோட தான் கண்ணன் இருக்கான், தன்னோட மாத்திரமே கண்ணன் இருக்கான். அந்த தன்னோட தான் கண்ணன் இருக்குன்றது ஒன்று விஷயம், தன்னோட மாத்திரமே கண்ணன் இருக்கான் அப்படின்ற பாவத்தை ஏற்படுத்தி எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்தார். இப்படி பெருமாள் கண்ணன் அத்தனை சரீரத்தை எடுத்துக்கிறையே, இப்படி அத்தனை சரீரத்தை எடுத்துட்டு அவ எல்லாரையும் அந்த ஸ்திரீக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னேன். அதில் சொல்லச்சு முக்கூரிஷிங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுவே, பெருமாள் அநேக ரூபத்தை எடுத்துட்டு அனுகிரகம் பண்ற விஷயத்தை அப்படின்னு சொல்லச்சு. அந்த விஷயத்தையும் நீங்க ஒரு லோக திருஷ்டாந்தம் மாதிரி அவரை ஒரு விஷயத்தில் இருக்கேன் அந்த விஷயத்தையும் சொல்லணும். நீங்க சொன்னதுனால அந்த விஷயத்தை முதல்ல ஒரு 5 நிமிஷம் அதை சொல்லிடுறேன், அப்புறமா பார்க்கலாம். இது கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா அப்படின்ற அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தில் வரைச்சு ஒரு ஹாஸ்யமா ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சொல்றேன். கூடாரை அப்படின்னு சொன்னாக்க பெருமாளையே துவேஷிக்கிறவாளை கூட வெல்லும் சீர், அவளையும் ஜெயிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சீர், கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் சாட்டா நாராயண் கண்ணன் தான் அப்படின்னு அதுக்கு பல அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு வர சொல்லிட்டு கடைசியில் வெல்லும் சீர் அப்படின்னு இந்த சீதையை ராமனாக இருந்தவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மீதி ராஜாக்கள்லாம் கூடாமலே இருந்தால் அவளால் தொட்டு பார்க்க கூட முடியாது தானே சிவதனுஷத்தை இவர் எடுத்து அதை பண்ணது அப்படின்றலாம் சொல்லிட்டு வர கடைசியில் சொல்லி சொல்கிற அந்த நந்தகோகுலத்தில் ஒரு பதிவிரத்தைகள் இருந்தால் பதிவிரத்தான் தான் ரொம்ப பதிவிரத்தையாக இருக்கிறவா ஒரு தம்பதிகள் இருந்தால் அவா தம்பதி அந்த தம்பதிகளை கூட வெல்லும் சீர், அவளையும் தனக்கு அடிமையாக அதாவது தன்னிடத்துல ஈடுபடும்படியாக பெருமாள் பண்ணினேர் கண்ணன் பண்ணினேர் அப்படின்னு ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சொல்றாரு. அதுதான் அங்க சுவாரஸ்யம். 500,000 பெண்கள் திருவாயிரபாடியில் இருக்கா, அத்தனை பேரும் கண்ணனோட சந்தோஷமா இருந்துருக்கா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகான்னு சொல்லிட்டு அவ கண்ணனுடைய கையை கோத்துண்டு விளையாடுறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். மாதவோ மாதவகான்னு இந்த பக்கம் மாதவன் அந்த பக்கமும் மாதவன் நடுவில் நாங்க அப்படின்னு பார்த்துட்டாக்க அதில் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துருக்கான். அப்படி அந்த ராசக்கிரீடைக்காக வரைச்சு கணவனுக்கு சாதம் போட்டுருந்தா கூட நீ எத்தனை பண்ணி கொண்டு விட்டுட்டு ஓடி போனா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருந்துச்சே கூட விட்டுட்டு ஓடி போனா, மாமனார் மாமியாருக்கு சிசுவிட்டு பொண்ணத்தே கூட
அதையும் விட்டுட்டு ஓடி போனார். அப்படி எல்லாரும் கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தியோட கண்ணனுடைய வேணு கானத்திலையும் கண்ணனோட ராசக்கிரீடை பண்றதுலயும் சந்தோஷமா போயிருக்காங்க. இத ஒரு கணவன் மனைவியா இருந்துருக்கிறவா அவ பார்க்கற, பார்த்துட்டு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறானா, இது என்ன, இது ஊரை கட்டு போட்டு இப்போ லோகமே கட்டு போயிடுச்சு சொல்லிக்கிறானா. அவ அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு தனக்குள்ள ஒரு கர்வம், தன் கணவன் தன்னை தவிர வேற யாரையும் ஏறிட்டும் பார்க்காதவனாக இருக்கான்னு அவள். மனைவி அவளும் வந்து தன்னையே பத்தியாக வச்சுட்டு தன்னிடத்திலேயே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, வேற யாரையும் ஏறிட்டு பார்த்துக்கன்னு ஒரு இது. லோகத்துல இருக்கிறவ மீதி பேர் எல்லாரையும் தோஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வியவஸ்தையே இல்லாத போயிட்டு, இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஓடுதுனான்னாக்க, கணவன் சாதம் போட்டுட்டே இருக்க விட்டுட்டு ஓடி போடுறதுகள், குழந்தைக்கு தான் பால் கொடுத்துட்டு இருக்கிறதே அந்த குழந்தைக்கு வழ விட்டு ஓடி போடுறது, மாமனார் கேட்கணுமா, இப்படி எல்லாம் போயிடுறது. கண்ணனும் சாரனா இருந்துட்டு இருக்கான், இத்தனை பெண்களோடையும் இருந்துட்டு இருக்கான். இது ஒரு வியவஸ்தை கட்ட ஊரா போயிடுது. இந்த ஊர்ல நல்லதே எங்க இருந்து நடக்க போறது, யாரும் அது அம்மா அப்பாவாவது ஏண்டா இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்றாங்கன்னு அந்த பொண்ணுகளை கேட்கறது இல்லை. இல்ல நந்தகோபுரான கண்ணனை கேட்கிறாரா, அவரும் கேட்கறது இல்லை. அவ அந்த பெண்களுடைய பர்த்தாவோ மாமனாரோ மாமியாரோ இன்னொரு வாட்டி கண்ணன் கூட்டான்னா போகக்கூடாது அப்படின்னு எதனா சொல்றாளா, ஒண்ணுமே சொல்லல. இப்படி எல்லாம் பண்றத பார்த்தோம்னாக்க, இப்படி தப்பு காரியம் பண்றவாளாத்துல போய் சாப்பிட்றதுக்கு கூட பிடிக்கல, அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கு கூட பிடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியத்தை பண்ணாக்க இந்த ஊர் பொம்நாட்டிலாம் எந்த நரகத்துக்கு போகிறானோ தெரியல, இந்த கண்ணனும் எங்கே போகிறானோ தெரியல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருப்பானா, எப்போ பார்த்தாலும் கண்ணனை பழிச்சுட்டு இருப்பானா. இவன் பேரும் இந்த கண்ணனை பழிக்கிறத அந்த பெண்கள் எதிரையும் பழிப்பான். இதெல்லாம் அந்த பெண்கள் கேட்குறா, அவளால கண்ணனை பழிக்கிறத கேட்டு இருக்க முடியல. இவ ஆம்பியா முண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்னும் இந்த மாதிரி தோஷம் சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கா, இத வந்து நீதான் அவளுக்கு எதனா ஒரு சிக்ஷை கொடுத்து பண்ணணும், ஆனா ஒன்ன போய் அவ தூஷிச்சா எங்களால தாங்கிக்க முடியல, ஒன் நிமித்தமாக என்னையும் எங்களையும் அவ தூஷிக்கிறா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணாமா, அதை நீ தான் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணுவியோ நீ பண்ணு, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் எவ்வளோ நான் சொன்னாலும் ஆமாண்டி நீ ரொம்ப சரியாக நல்லதாக பண்ணிட்டேன்னா அப்படின்ட்டு என்னையே திருப்பி வையிற. நான் நேற்று பார்த்துட்டே இருக்கிட்டே வேணுங்கானம் பண்ணாமல் அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டுதுன்ட்டு நீ வந்து ஆண்ட எனக்கு சாதம் போட்டுட்டே இருக்கே விட்டு ஓடி போட்டிய, மீதியை சாட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டிய. அவர் இன்னும் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கேன், நான் ரொம்ப குறைவாக சொல்கிறேன் நான் இப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. சரி பெருமாள் என்ன பண்ணுறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ விசாரப்படாதவங்க, நீங்க எல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்ணன் என்ன பண்ணுறான், அப்பெல்லாம் வந்து ஓட்டு வீடு, அங்கே இருக்கிற அந்த தெருவில் எல்லாமே ஓட்டு வீடாக இருந்துருக்கு. அந்த தெருவில் ஒரு ஆற்றுல இவ இருக்கிற ஆற்றுல இப்படி கண்ணனை தூஷிக்கிறவா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கா, அவ தெருவில் இருக்கிற ஆற்றுல என்ன பண்ணிருக்கா, ஒரு நாலு கல் எடுத்து சட சடா சடான்னு போட்டிருக்கா. கண்ணன் போட்டான், போட்டா அந்த கல்ல போட்ட உடனே போக திருட வந்துட்டான் திருட வந்துட்டான்னு எல்லாரும் கத்தினாலாம். எல்லாரும் கத்தின பிற்பாடு அங்க வந்து எல்லாம் வந்துட்டா. இப்ப இந்த பதிவிரத்தையா ஒத்தி இருக்கேன்னு சொல்லிக்கிறாள், அவள் அவன் அம்பியான் அவ ரெண்டு பேரும் ஆத்துல இருந்து வெளில ஓடி வந்து, வெளில ஓடி வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிருக்க, இந்த மாதிரி கல் போட்டது யார் போட்டான்னு தெரியல, இது திருடன் யார் யாராத்துலையும் யார் உங்க ஆத்துல திருடம் வந்திருக்கானா எங்க ஆத்துல திருடம் வந்திருக்கானன்னு யாராத்துலையும் எதுவும் திருடனும் வரல அப்படின்னு சொல்லிட்டாலாம். சரி திருடம் வரல அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டாலாம், சரி அவாவா அவ வாத்துக்கு போகலான்னுட்டு அந்த பதிவிரத்தையா சொல்லிக்கிற அந்த பெண்ணு மின்ன போயிட்டா. மின்ன போன உடனே கண்ணன் என்ன பண்ணார, இந்த பதிவிரத்தையினுடைய கணவன்
பர்த்தா ரூபத்துல ஈரான் அவன் பின்னாடியே போயிட்டேன். அந்த பதிவிரதையினுடைய உண்மையான பர்த்தா அங்க யாரோ அவளோட இருக்கவாள் கொஞ்ச நாள் கழிச்சு பேசிட்டு அப்புறமா உள்ள வந்திருக்கார். இது கண்ணன் பதிவிரதா பர்த்தா வேஷத்துல உள்ள வந்துட்டு உள்ள நுழைஞ்ச உடனே கதவு தாப்பால் போட்டுட்டேன். கதவு தோப்பால் போட்டுட்டு வந்திருக்கேன் அங்க. அப்புறம் இவ கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வந்ததுனால இந்த பர்த்தாவை பார்த்து அந்த பதிவிரதை கேட்குற, என்ன இது ஒரே கூசலா இருக்கு, நீங்க தான் அங்க போய் நம்ம விசாரிச்சுட்டு வந்தங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறேன். ஐயோ அத்தையும் கேட்குறேன், இது கண்ணன் பண்ற ஒரு சேஷ்டை தான். அந்த கண்ணன் என்ன பண்றான்னு தெரியுமோ இல்லையோ, இத்தனை பேர் ஆ இருக்கோ இல்லையோ, இத்தனை பேர் ஆத்துலயும் அவளுக்கெல்லாம் பர்த்தாள்லாம் இருக்காடும் இல்லை, இந்த மாதிரி கல்ல போட வேண்டியது, கல்ல போட்டு கொஞ்சம் ஏமாந்தாக்கா, ஏமாந்த உடனே அவ பர்த்தா வேஷத்துல எல்லாராத்துலயும் நுழைஞ்சிடுறானா. நுழைஞ்சிட்டு அப்புறம் பார்த்தோம்னாக்க வந்து இந்த பர்த்தாவுக்கும் அல்லாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லி சொன்ன. அப்படியா, சரி போட்டோம், நாம இன்னைக்கு போயிட்டோம், அந்த கண்ணன் நம்ம சொல்ல வருஷத்துல இருக்கு. அப்ப சொல்லுவான், இப்ப கண்ணன் சொல்றான், இந்த மாட்டுல கூட பாரு, உன்னுடைய பர்த்தா வேஷத்துல கண்ணன் வருவான், அவன் வந்தான்னாக்க அவனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்துட்டு அவன் கண்ணனுக்கு என்ன அந்த தன் பர்த்தாக்கோசரம் பண்ணி வச்சிருந்த பதார்த்தங்கள் எல்லாம் பலகாரங்கள் எல்லாம் கொடுத்தா சாப்பிட்டு இவன் கொஞ்ச நாள் கழிச்சு கதவு வீட்டிருந்தான். கதவு இட்டாக்க என்னால் கதவு இட்டு கதவு இட்டு பார்த்தானா, கதவு இட்டாக்க உடனே யாரு அப்படின்னு கேட்டேன். நான் தான் வந்திருக்கேன், கதவு தரையேன் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டுருக்கே அப்படின்னு சொன்னான். இந்த கண்ணன் உள்ள உட்காந்துருக்கிற கண்ணை பார்த்தியா, நான் சொன்ன பாரு ஏற்கனவே, இந்த கண்ணன் தான் ஒவ்வொருத்தர் நாளுக்குள்ளேயும் அவள் பர்த்தா வேஷத்தில் வந்துட்டு அவள் பேசுகிற மாதிரியே பேசிட்டு அவன் வந்திருக்கான், உன் ஆண்டியன் தான் வந்திருக்கான், கதவு திறக்காத அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு கோபமா வந்துட்டு இன்னும் கோபத்துட்டு கதவு வேக வேகமா தட்டுறாங்க. சரி போனா போயிட்டு வருது, அந்த கண்ணனை பிடிச்சி கட்டி போட்டுருவோம், நம்ம ஒரு கயிறு எடுத்துட்டு வா, பாதி கதவு தர, பாதி கதவு திறந்து அவன் உள்ள வரைச்சு லபக்கு பிடிச்சி கட்டி போட்டு இந்த கம்பத்துல போட்டு கட்டி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டானான். சரின்ட்டு அந்த பர்த்தாவுக்கோசரம் பாதி கதவு திறக்கிற கண்ணன் வந்து, பர்த்தா வேஷத்துல இருக்கிற கண்ணன் வந்து பிடிச்சி கட்டி போட்டோம், கட்டி போட்டு கம்பத்துல கட்டி போட்டாச்சு. அந்த பொண்ணாட்டியை பார்த்து கேட்கிறான், பர்த்தா கேட்கிறான், அடி படுதாவி, நீ கண்ணனோட போய் என்னன்றிருக்கிய, கண்ணன் தான் என் வேஷத்துல வந்திருக்கான், நான் தான் வந்து கண்ணன், நான் தான் உன்னுடைய ஒரிஜினல் பர்த்தா அப்படின்னு லபோ லபோன்னு அடிச்சுக்கிறான். அடிச்சுண்டா இவனுக்கு கோபம் வருது, நன்னா நன்னா அடிச்சுக்கோ கண்ணா, ஓனும் உனக்கு நன்னான்ட்டு ரெண்டு சாத்து சாத்திராளாம் கம்பத்துல கட்டிவிட்டு அவனை லபோ லபோன்னு அடிச்சுக்க வச்சுருந்துக்கிட்டு இவன் ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல உட்காந்து அவனுக்கோசரம் பண்ணி வச்சு பலகாரம் பட்டணம் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காளாம். அவனுக்கு அப்படியே பத்திக்கிறது, ஐயோ இப்படி பண்றானே இப்படி பண்றானே அப்படின்னுட்டு பத்திக்கிறதான், ஐயோ இது பண்ணிட்டான், இந்த பாரு இந்த கிருஷ்ணன் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்துலையும் இப்படி இப்படி வந்துட்டான், ஆகையில நீங்க வந்தது புத்திசாலி, நீங்க வந்துட்டு நல்லபடியா வந்துட்டவங்க, இந்த யார் ஆத்துல என்னென்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்போ அவன் பார்த்தா இவனை ஒரிஜினல் பர்த்தாவை பர்த்தான்னே கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. அவள் கண்ணனுடைய சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், இங்க போயிட்டு இருக்கான், ஊஞ்சலாடின் இருக்கா, பேசிட்டு இருக்கா, சல்லோகா சிரிச்சுட்டு இருக்கா, இப்படி எல்லாம் பண்றதை பார்த்த உடனே அப்போ அவனுக்கு ஒரு அந்த ஒரிஜினல் பர்த்தாவுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துதான். அவன் என்ன பண்ணானா, இப்படி எல்லாம் இருந்தா எவ்வளவு நாளைக்கு நம்ம கத்திருந்தாலும் இவள் நாம தான் அவன் பர்த்தான்றத புரிஞ்சுக்க மாட்டா, அந்த கண்ணன் காரியம்தான் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, கண்ணானா இத்தனை நாள் அபச்சாரப்பட்டம் தானே, அபச்சாரப்பட்டனா கூட இப்போ எனக்கு நான் புரிஞ்சுட்டேன், நீ எப்படி நடந்துக்கிற எல்லாருடையும் என்னன்றத நான் புரிஞ்சுட்டேன், உன்னையே நான் சரணாகதி பண்றேன், தயவு செஞ்சு இவள் நான் யாருன்னு புரிஞ்சுக்கும்படியாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னதுனால அப்போ பெருமாள் வந்து அந்த விழுந்து சேர்த்து சரணாகதி பண்ணதுனால கண்ணன் சங்கச்சக்கர கதாபாணியாக சேவை சாட்சிறான். அவளுக்கும் அந்த சேவை சாட்சி அவளையும் கூடாரையும் வெல்லும் சுயகோவிந்தா, கண்ணனையே துவேஷிக்கிறவாளையும் கூட அந்த கல்யாண குணத்தால அவளையும் ஜெயிக்கிறவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் கண்ணன் அப்படின்னு அந்த விருத்தாந்தத்தை சொல்லி
இதனால பல சரீரங்களை எடுத்துட்டு பல ரூபங்களை எடுத்துட்டு அங்க இருக்கிறவா பலரையும் சந்தோஷப்படுத்துறவர் அப்படின்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இப்படி சொல்லி சொன்ன இந்த விற்த்தாந்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப அற்புதமா. அது இன்னும் அவர் சொல்லச்சே கேட்கணும், ரொம்ப ரசமா இருந்துட்டு இருக்கும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி சொன்னாங்க. இன்னைய விற்த்தாந்தத்தை பார்க்கலாம். இப்போ இந்த பிரத்யும்னருடைய பிள்ளை அனிருத்தன், அனிருத்தனுக்கு கல்யாணம் தான் ஆயிடுத்து. கல்யாணம் ஆன பிற்பாடு அனிருத்தன் துவாரகையில இருந்துட்டு இருக்க. இந்த சமயத்துல பரீட்சித்து மகாராஜா சுக மகர்ஷியை பார்த்து இந்த விற்த்தாந்தங்களை சொல்லிட்டு வச்சு ஒரு விற்த்தாந்தத்தை கேட்கிறேன். சுக மகர்ஷியை பார்த்து கேட்கிறேன், பாணஸ்ய தனயாம் உபயே உபயே மே யதோத்தம தத்ரம் யுத்தம் அபூத் கோரம் ஹரிசங்கரயோர்மகதே ஏதத் சர்வம் மகாயோகின்னை சமாக்ஷாதம் துவமர்ஹசி. பாணன்னு ஒரு அசுரன் இருந்தா அவனுடைய பொண்ணு உஷான்னு பேரு. அந்த உஷா ரொம்ப அழகா இருக்கலாம். உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த இவாளுடைய ஒரு இவா கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பெரிய யுத்தம் கண்ணனுக்கும் சங்கரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாம் நடந்து அதுக்கப்புறமா உஷா பரிணயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விற்த்தாந்தம் முழுக்க எனக்கு சொல்லணும்னு நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. கண்ணனுடைய லீலையை கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு பரீட்சித்து மகாராஜா சுக மகர்ஷியை கேட்கிறேன். அதுக்கு சுகர் அந்த விற்த்தாந்தத்தை சொல்லப்படுறேன். இன்னைக்கு தான் நம்ம அந்த விற்த்தாந்தத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்தியின் இடத்துலேருந்து மூவடி மண் தாராயின்னு சொல்லி மூவடி மண்ணை வாங்கி அது மூலமாக மோகலோகத்தையும் அளந்து இந்திரன் இழந்த ராஜ்யத்தை அவன் பெற்று போனாங்க அப்படின்றதெல்லாம் விற்த்தாந்தங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ பலி சக்கரவர்த்திக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றேன். அனுகிரகம் பண்ணிட்டு பலி சக்கரவர்த்திக்கு 100 குழந்தைகள் பிள்ளைகள். அந்த 100 பிள்ளைகள்ல ஜேஷ்டம் இந்த 100 பேருக்கும் பெரியவனாக இருந்தவன் பாணஹா அப்படின்னு பேர். அவன் பேர் பாணன்னு பேர். தஸ்யௌரசுஸ்துதோ பாணஹா சிவபக்தி ரத சதா மான்யோ வதான்யா தீபாஷ்ட சத்யசந்தோ திருடௌரதா. அந்த பாணன் சிவபக்தனாக இருந்தான். பரமசிவனிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தியோடு இருந்தான். அவன் ரொம்ப கொண்டாட தகுந்தவனாக இருந்தான். எல்லாருக்கும் வள்ளலாக எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினான். நல்ல புத்திமானோடவும் சத்தியசந்தம் அந்த உண்மையே அந்த சத்தியத்தையே பேசுறது இப்படிலாம் ஒரு நிலையில ஒரு நல்ல ஒரு எல்லாராலையும் கொண்டாடப்படும் நிலையில இருந்தான்னா சோனிதம்னு ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல ராஜ்யசாசனம் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு சிவபக்தனாக அவனுக்கு 1000 கைகள். சிவபக்தனாக இருக்கிறதுனால அவ தேவதைகள்லாம் கூட அவனிடத்துல பயந்துட்டு இருந்தாளாம். இந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமான் இந்த நர்த்தனம் ஆடுவார். அந்த நர்த்தனம் ஆடச்சு இவர் 1000 கைகளால வச்சுட்டு இந்த பாணாசுரன் வந்து இந்த மிருதங்காதிகள்லாம் வாசிப்போம். அங்க சாதாரண பொம்மை எல்லாம் போட்டிருக்கோம். சிவபெருமான் கையில முடுக்கையை வச்சுட்டு நர்த்தனம் ஆடுவேன். இந்த நந்தி மாதிரி சிவ கணங்கள்லாம் இந்த மிருதங்கம் மாதிரி வாத்தியங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி பொம்மை எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாரும் பார்த்துருக்கோம். இந்த நர்த்தனம் ஆடச்சே 1000 கைகளாலையும் வாத்தியம் வாசிச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்றது. அந்த வாத்தியம் வாசிச்சதுனால நர்த்தனம் ஆடுறவாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல சொல்லச்சு
இந்த வியாக்கரணத்துல வரைச்சு பேசிக் ஐயோனு ரெழுத்து ஏவம்னு ஐயாவுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. இது ஒரு 13 சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு இது மாகேஸ்வராணி சூத்திராணி அப்படின்னு கௌமுதி புஸ்தகத்துல போட்டிருக்கும். இந்த சூத்திரங்கள், இந்த 13 சூத்திரங்களும் மாகேஸ்வர சூத்திரம்னு பேரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாகேஸ்வர சூத்திரம்னாக்க சிவபெருமான் பிரதோஷ காலத்துல உடுக்கை எடுத்துட்டு இது பண்ணச்சு, இந்த சூத்திரங்கள்லாம் வெளிப்பாடு அடைஞ்சதான். ஆகையில இது மாகேஸ்வர சூத்திரம்னு சொல்றதுன்னு சொல்லுவார். சீவசங்கர் சுவாமிய கௌமுதி வாசிச்சேன் நானு. இது மாகேஸ்வராணி சூத்திராணி அப்படின்னு அடுத்த வரையை வாசிச்சான். சிச்சிச்சி அது வாசிக்கா இது. இந்த பட்டோஜின்றவர் அந்த கௌமுதின்றத பண்ண வியாக்கரணத்துல கிரந்தம் பண்ணல, அவர் சைவன். ஆகையில அவரா ஒரு கல்பிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஹயவதன ஹேஷா ஹலஹலஹான்னு சொல்லிருக்கு. பெருமாள் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி அவர் அவர் குதிரைன்னா கனைக்கு முல்ல, ஹேஷான்னா அந்த குதிரையினுடைய கனைப்புக்கு பேரு. அந்த குதிரையாக அவதாரம் பண்ணி ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி அவர் கனைச்சு கனைக்கச்சே வந்த சப்தம்தான் ஹல்லு அகல்லுன்னு ஆறுது. அச்சு ஹல்லுன்னு ஐயவனு ஆறுதுக்கிட்டே அது அச்சுன்னு சொல்றது உயிரெழுத்தை குறிக்கும், ஹல்லுன்றது மெய்யெழுத்தை குறிக்கும். இதை சொல்லி சொல்றது ஹயவதன ஹேஷா ஹலஹலஹான்னு சுவாமி தேசிகன் சாச்சிருக்கே, அதுதாண்டா நியாயம், அப்படிதாண்டா சொல்லணும் அப்படின்னு சாச்சு. இந்த மாதிரிலாம் சில அபூர்வமான விஷயங்கள்லாம் சாய்ப்பார் சிவசங்கர் சுவாமி. இது எப்படியான கூட்டம் இந்த இடத்துல வரைச்சே, அதாவது எப்படியான கூட்டம்னா இந்த விற்த்தாந்தம் இப்படி இருக்கட்டும், இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம். சிவபெருமான் நர்த்தனம் ஆடுறே, நர்த்தனம் ஆடிச்சு பாணாசுரன் தன்னுடைய 1000 கைகளையும் கொண்டு அதுக்கு தாளம்லாம் போட்டு வாத்தியம் வாசிக்கிறான். இதனால சந்தோஷம் வந்துருக்கு. இப்படி சந்தோஷத்தினால என்ன பண்ண, நீ என்ன வரணும் கேட்கிறியோ அந்த வரணை கொடுக்குறேன் நானுன்னு சொல்லி சொன்னார். அப்போ பகவான் சர்வபூதேசஹ சரண்யோ பக்தவத்சலஹ வரேண சந்தயா மாத சந்தமாத சதவவ்ரே புராதிபம். இப்போ உனக்கு வரன் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே, சரி நீ என்னுடைய நகரத்துக்கு அதிபனாக இருந்துட்டு இந்த சோனிச்சந்திர நகரம் தானே இருக்கு, இந்த நகரத்தை நகர காவல் தெய்வமாக நீ இரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். அப்படியே இருக்க உங்க நகரத்தை நான் ரக்ஷணம் பண்றேன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரான். சொன்ன பிற்பாடு அங்கிருந்து ஒரு நாள் பார்வதியோட இந்த கிரீசன் இருந்துட்டு சிவபெருமான் இருக்கட்டு அங்க போறான், பாணாசுரம் போறான். நமஸ்தே ஸ்வாம் மகாதேவ லோகானாம் குருமீஸ்வரம் பும்சாம் அபூர்ண காமானாம் காமபூராமரங்கிரிபம். சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றேன், நான் உன்னை வணங்குறேன். நானு யாரெல்லாம் அபூர்ண காம தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறாதவளாக இருந்துருக்கவாள்லாம் சிவபெருமான அடைஞ்சாள்னாக்க அவளுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆயிடும், அவளுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குறவராக நேர் இருந்துருக்காரு. உம்மை நான் வணங்குறேன், ரொம்ப சந்தோஷம். தேவதைகள்லாம் உம்மை வணங்குற, ஈஸ்வரனாக இருக்கிறதுனால ஆகையில உம்மா நான் வணங்குறேன்னு சொல்லி சொன்ன. உம்முடைய அனுகிரகம், சரி என்ன சமாச்சாரம், என்ன உணவு உனக்குன்ன, உம்முடைய அனுகிரகத்தினால எனக்கு 1000 கைகள் வந்தது. இந்த 1000 கைகளோட கூட அந்த 1000 கைகள் மொத்தம் அது ஒரு பிரயோஜனம் இல்லாத வெறும் சுமையா இருந்துட்டு இருக்கு. லோகத்துல நான் எங்க போனாலும் எனக்கு சமானமாக யாரும் சண்டை போடுறதுக்கு எனக்கு சமானமான பராக்கிரமத்தோட யாருமே இல்லை. திரிலோக்கியம் பிரதியோத்தாரம் யோத்தாரம் நலதேத்வதே சமம். இப்ப இந்த லோகத்துல ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு சமானமான வீரர்கள் பராக்கிரமத்தை உடையவர்களாக தெரியல. என்னுடைய இந்த 1000 தோள்கள்லையும் தினம் எடுக்கிறதே சண்டை போடணும் அப்படின்னுட்டு இதுக்காக இந்த மலையை போய் குத்தினாக்க மலையெல்லாம் பொடி பொடியா போயிடுறது. அங்க இருக்கிற திக்கஜங்களோட சண்டை போட்டேன்னாக்க நான் சண்டை போடுறதுக்கு வரதை பார்த்த உடனே
அந்த யானை எல்லாம் பயந்துட்டு ஓடி போடுறது. அப்ப எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வாங்க என்னோட கொஞ்சம் சண்டை போட அப்படின்னு அபியாயம் சூர்ண என்ன பிரதுத்ருவு தத்ருத்வா பகவான் குருத்தா ஏதுஸ்தே இப்படி ஒரு ஒரு கர்வமான ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருப்பான். அப்படி சொல்ற சமாச்சாரம், உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வேணுமா, அதுக்கோசரம் உனக்கு தோல் தனவு எடுக்கிறதுன்ட்டு என்னோட சண்டை போடணுன்றியானே, நாலாம் சண்டை போட வேண்டாம், உன்னுடைய கொடி ஒரு நாளைக்கு தானா அறந்து விழுந்துடும், உன்னுடைய துவஜம் அன்னைக்கு நான் என்ன என்ன காட்டுல மேம்பட்டவனாக ஒருத்தன் கூட வருவான் சண்டை போடுறதுக்கு, அன்னைக்கு அவனோட சண்டை போட்டு உன் தோல் தனவெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டேறான். அப்போ சரின்ட்டு திரும்பி வந்துட்டான், யாரோ ஒருத்தன் வரப்போறான் நம்மளோட சண்டை போறான்னு. அவளுக்கு அவனுக்கு உஷான்னு ஒரு பொண்ணு, அவ ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாளாம். அவ என்ன பண்றா அப்படின்னா, சொப்னத்துல ஒரு அழகான ஒரு ஆண பார்க்கிறான். அந்த சொப்னத்துல பார்த்ததோட மாத்திரம் இல்லாத அந்த சொப்னத்துல அனுபவிச்சுடுறான், சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கான். சொப்னே பிராத்யம் நின் பிராத்யம் நினாரதிம் கன்யா லபத காந்தேன பிராகதிருஷ்ட ஸ்ருதேன ச. இதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை பின்னாடியும் பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட ஒரு அழகா ஒருத்தன் சொப்னத்துல அவனோட அனுபவிக்கிற மாதிரி ஒரு சொப்னம். அந்த சொப்னத்தை பார்த்த உடனே அந்த சொப்னம் கலைஞ்சு போயிடுச்சு, கனவு கலைஞ்சு போயிடுச்சு. கலைஞ்சு போன உடனே அப்ப நீ எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்டுட்டே வரான். அப்படி கண்ணை திறந்து பார்த்தா தோழி எல்லாம் இருந்துட்டு இருக்காள், அந்த தோழிகள் எல்லாம் கல்லுன்னு சிரிச்சு விடுறாளாம். யாரா இருக்கு யார் பொண்ணு இருந்துட்டு இருக்கா, நீ எங்க இருக்க எங்க இருக்கன்னு சொல்லிட்டு வரைய, நீ எங்க இருக்க நீ அந்த புறத்துல இருந்துட்டு இருக்க, பெண்கள் தான் இருக்குமே தவிர புருஷால் யாரும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாளாம். அவளுக்கு ஒரு அவமானமா போயிட்டு தலையை கவுந்துட்டா. ஆனா அது சொப்னமா இருந்தா கூட சொப்னத்துல பார்த்த ஒரு புருஷன் அந்த புருஷனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டா. இங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு நம்ம சித்தாந்தத்துல. நம்ம சித்தாந்தத்துல சொப்னம் கூட மெய்தான், கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருந்தோம்னாக்கா சொப்னத்துல சுகம் வரும், சொப்னத்துலயாவது சுகம் வரும். நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில சுகம் இல்லாட்டா கூட கொஞ்சமா பாப்பம் பண்ணிருந்தோம்னா சொப்னத்துல பாம்பு தெரிந்து வரும், நிறைய பாம்பு பாப்பம் பண்ணிருந்தோம்னா நிஜமாவே பாப்பம் பாம்பு தெரிந்து வரும். அப்ப சொப்னத்துல வரக்கூடிய அனுபவம் சத்தியம், அந்த சொப்ன காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூ அந்த பதார்த்தங்களை பெருமாள் சிருஷ்டி பண்ற, அந்த சிருஷ்டி பண்ணி அதை அனுபவிக்கிறோம்னு இது சாஸ்திரம். இது சந்தியாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுல ஸ்ரீபாஷ்யத்துல இதை பத்தி விசாரம் பண்றோம் பண்ற. இப்ப சொப்னமா இருந்தா கூட அது அனுபவம் சத்தியமா போயிடுச்சு. அப்ப அவனையே தான் கணவனாக அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. இந்த கற்பூரம் நார்மோ தசகத்துக்கு வரைச்சே அதுக்கு அவதாரிக்க, இந்த பெரியவர்த்த இதுல அவதாரிக்கல அற்புதமா சொல்லி சொல்றேன். கண்ணன் கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் வாரணம் ஆயிரம் தசகத்தினால கல்யாணம் ஆயிடுறது, அச்சுதன் கைமேல் தென்னு சொல்லி பொறியிடுறது அம்மை மிதிக்கிறது இப்படி எல்லாம் கலவு ஆயிடுச்சு. கனவு முடிச்சு காத்தால ஏந்து பாக்குறான், ஆண்டாள் காணுமா, ஆண்டாள் பார்த்தா கண்ணனை காணுமா, கண்ணனை காணுமேன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றானா. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து விடுறா. அந்த கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது யாரு, கணவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டு போயிட்டே, கண்ணன் நேத்தி என் கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க ஜட்ஜா இருக்கிறது யாருன்னா பாஷகாரர் தான் ஜட்ஜா அந்த இடத்துல, அவரை பாஷகாரர் உட்காந்து வச்சுட்டு இப்போ கண்ணனை கூண்டுல ஏத்திட்டான். கூண்டுல ஏத்திட்டு பிராது கொடுக்குறா. இவ ஆண்டாள் சொல்றானா, இந்த கண்ணனோட எனக்கும் கண்ணனுக்கும் நேற்று கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்னும் ஆல ஒன்னும் ஆல அப்படின்னு கண்ணன் சொன்னேறான். இல்ல இல்ல கல்யாணம் ஆச்சு
அப்படின்னு என் கனவுல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, கனவுல கல்யாணம் அது கனவுல தான் கல்யாணம் ஆச்சு, நிஜமா கல்யாணம் ஆலையே அப்படின்னு சொல்லி சொன்னாரான். ஜட்ஜா உட்காந்துருக்கிற பாஷக்காரர் பார்த்து கேட்கிறாளாம், ஆண்டாள் இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு விஷயம், அது என்னன்னு கேட்டாக்க, நீ தானே சீபாஷ்யத்துல சித்தாந்தம் பண்ணிருக்கே, இந்த கனவும் சத்தியம்தான்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, கனவுல தாலி கட்டினா கூட ஆனா அதுல வாரணம் இடத்துல தாலி கட்டுறது இல்லை, அச்சுதன் கை மேல் கைவிக்கன்னு பொறையிடுறது, அம்மை மதிக்கிறது, சத்தபதி இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு தவிர, இந்த மாங்கல்ய சூத்திரம்ன்றது ஆண்டாள் காலத்துல இல்லையா இல்ல பிற்காலத்துல வந்துதான், தேசிகன் காலத்துல அது இருந்திருக்கு ஆண்டாள் காலத்துல இல்லையான்றது தெரியல, அதை பத்தி சொல்லல. இப்போ பாஷக்காரரை பார்த்து இவ கேக்குறா, ஜட்ஜை பார்த்து கேக்குறா, நீர் தானே சொல்லியிருக்கே கனவும் சத்தியம்னு, கனவுல கல்யாணம் ஆகிட்டு சொல்லியோ அப்படின்னு சொல்லி சொன்ன, ஆமா நேற்று கல்யாணம் இதெல்லாம் ஆச்சு சத்தபதி எல்லாம் இல்லாச்சு, அப்போ வாஸ்தவம் தான்ப்பா நீ சொல்றது, கனவு சத்தியம் தான் ஒத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கண்ணன் ஒரு நாள் வாய்தா கேட்கிறான், வாய்தா கேட்டு என்ன பண்ணாரா, நாளைக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். மறுநாள் இதே மாதிரி கோர்ட்ல நடக்கிறது, அந்த கோர்ட்ல ஆண்டாள கூண்டுல ஏத்திடுற, கூண்டுல ஏத்திட்டு கண்ணன் சொல்ற, நேத்து ராத்திரி கனவுல நான் வந்தனா அப்படின்னு கேக்குற, ஆமா வந்த, உன்னோட சந்தோஷமா இருந்தனா, உன்னுடைய அந்த புறத்துல தானே ராத்திரி மொத்தம் நான் இருந்தேன், ஆமா இருந்தேன், இப்போ ஒன்னு விட்டு போலையோ இல்லையோ, நேற்று ராத்திரி கனவுல என்ன விட்டு போல, எல்லாத்தோட நானும் ராம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம் நேத்தி அப்படின்னு சொன்னா, நீ கனவுல கல்யாணம் பண்ணிட்ட, கனவுல உனக்கு சுக்கத்தை கொடுத்துட்டேன், தானிக்கு தீனி தெரியா போயிட்டு என் வம்புக்கு வராதுன்னு சொல்லிட்டு கண்ணம் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா ஆண்டாள் தீர்மானம் பண்றலாம், ஐயோ இந்த கண்ணனோட இப்படி எல்லாம் பண்ண முடியாது, கண்ணனுக்கு அந்தரங்கமா யார் இருக்காளோ அவளோட கூட கேட்டு சொல்லுவோம், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அந்த அந்தரங்கமா இருக்கிறவாள வந்து அந்த சங்கத்தெல்லாம் கேட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாருன்னு இதுக்கு அவதாரிக்க ஆச்சரியமா அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதே மாதிரி கனவா இருந்தா கூட உஷா பரிணயம் பண்ணினது, உஷா வந்து இந்த அனிருத்தனோட அனுபவித்ததெல்லாம் சத்தியமா இருக்கிறதுனால அதையே நினைச்சிருந்திருக்காளாம். அப்போ பாணனுடைய மந்திரி கும்பாண்டன்னு ஒருத்தம் பேர், அவனுடைய பொண்ணு சித்திரலேக்க, அவள் ரொம்ப நல்ல மாதிரி, அவள் ஆச்சரியமா சித்திரம் எழுதுவோம் வரைவோம். அப்ப சொல்ற, உன் மனசுல யாரையோ நினைச்சுட்டு இருக்க, அது யாருன்னு சொல்ல அப்படின்னா, எனக்கு யாருன்னு சொல்ல தெரியலையே, ரொம்ப அழகா ஒருத்தன் இருந்தான், திருஷ்டஹா கச்சின் நரஹா ஸ்வப்னே சியாமஹா கமலலோச்சனா பீதவாசா பிருகத்பாஹு யோசிதாம் ஹிருதயங்கமஹாம், நல்ல நீண்ட கைகளோடையும் வந்து பீதாம்பரத்தை உடுத்திட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்துருக்கான், தாமரப்பூ போன்ற கண்களோட இருந்துருக்கான், அவனை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகா இருந்துருப்பான், அவனை பார்த்த உடனே எல்லா பெண்களும் மோகிச்சுடுவா, அப்படி ஒருத்தனை நான் பார்த்தேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரின்னுட்டு அவன் என்ன பண்ணாலாம், தேவலோகத்துல இருக்கிறவா, யக்ஷலோகத்துல இருக்கிறவா, கந்தர்வ லோகத்துல இருக்கிறவா, எல்லாருடைய சித்திரத்தையும் இவன் இப்படி இருந்தானா இப்படி இருந்தானா இப்படி இருந்தானான்னு சொல்லி காண்பிக்கிறானா, இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னானா. வெளிகது ராமகிருஷ்ணோச்ச பிரத்யும்னம் வீட்சலஜிதா மனுஷேஷுச்ச சாவிருஷ்ணி ஸ்வசுரம் ஸ்வசுரம் ஆனகதுந்திபிம், அங்க பார்த்தா இப்படி பண்ணிட்டே வரைச்சு கண்ணன் பலராமர் அவருடைய சித்திரத்தை போட்டாலாம். இது சித்திரத்தை போட்ட உடனே கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் வெக்கமாயிட்டு, அது புக்காத்துல கல்யாணம் ஆயிட்ட மாதிரி இவன் நினைச்சுட்டா, புக்காத்து பெரிய மனுஷா தாத்தா பாட்டி மாதிரி இருக்காளோ இல்லையோ தாத்தாவோ இல்லையோ, கொஞ்சம் வெக்கமாயிடுதான். பிரத்யும்னனை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப வெக்கமாயிடுதான், மாமனார் ஆயிட்டு இல்லையோ ஆகியெல்லாம் ஆயிடுதான். சரி பார்த்த உடனே சரி அனிருத்தனுடைய சித்திரத்தை வரைஞ்சாளாம். அனிருத்தம் விலிகிந்தம் விலிகிதம் வீட்சோஷா அவன்முகி ஹிரியா, அப்படியே ரொம்ப வெக்கம் பிடுங்கி தந்துறதான் இவளுக்கு உஷாக்கு. சோசா வசௌ அசௌ இதி பிராக மயமானா மகிபதே, இவன்தான் 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 இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அது என் கனவுல வந்தது இதுதான் இதுதான் இவன்தான் இவன்தான் சொல்லி சொன்ன உடனே சித்திரலேகன்றவும் ரொம்ப கிஸ்கேல், அவ யோக மகாத்மத்துல அவளுக்கு யோக சக்தி எல்லாம் இருந்துட்டு இருக்கு,
இது கண்ணனுடைய பேரன் தான், அனிருத்தனை தான் இவன் விரும்புறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து துவாரகைக்கு போறான். துவாரகையில கட்டில பட்டு தூங்கிட்டே இருக்கான் அனிருத்தன். அந்த கட்டிலோடு தூக்கி வந்துட்டாளா, அந்த கட்டிலிருந்து கட்டிலோடு தூக்கி வந்து பாணனுடைய நகரம் இருக்க சோனித்த நகரம்ன்றது அந்த நகரத்துல கொண்டு வந்து வச்சுட்டா இந்த உஷையினுடைய அந்தப்புறத்துல கொண்டு வச்சாய் போச்சு. அந்தப்புறத்துல வந்தாச்சு. வந்த பிற்பாடு அனிருத்தன் அந்தப்புறத்திலேயே இருந்துட்டு அவளுடைய சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், உஷையோடு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். யாருக்கும் அப்பாவுக்கு கூட இது தெரியாது. இப்படி அந்தப்புறத்துல ஒரு காரியம் நடக்கிறது, அனிருத்தம் அனிருத்தனோட உஷா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான்ற சமாச்சாரம் பாணாசுரனுக்கு கூட தெரியாது. இந்த அந்தப்புறத்து காவலாளிகள்லாம் இப்படி நோட்டமிடுறேன், நோட்டமிடுச்சே பார்த்தோம்னா இந்த உஷைக்கு கன்னிகைக்கே இருக்க வேண்டிய லட்சணங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அங்க ஏதோ ஆண் நடமாட்டம் இருக்க மாதிரி ஒரு அவ அந்த புறத்துல யாரும் உள்ள எல்லாம் போக முடியாது, பெண்கள் தான் உள்ள போக முடியும். அந்த பெண்களாக இருக்கிறவ எல்லாருமே இவக்கு உஷைய யாருமே காமிச்சு கொடுக்க மாட்டா, ஆகையால அவ யாரும் எதுவும் சொல்லல. இப்போ இங்க ஏதோ தப்பு நடக்கிறதுன்னு தோன்றதுன்னு போய் பாணாசுரனிடத்துல போய் சொல்லிவிடுறாளாம். அவன் போய் சொல்றான், கூடச்சாந்த புரே சஸ்வதே பிரரூடஸ்நேகஜாதயா நாகர்கணன் சுபுதேதே புபுதேஹி ஏஷயா அபஹப்தேந்திரியா. இவளா ராத்திரி மத்தியானம்னு இல்லாத எல்லா சமயத்திலையும் அவனோட பிரத்யும்னோட அனிருத்தனோட சந்தோஷமா இருந்துருக்க, இங்க ஒரு தப்பு காரியம் நடக்கிறத பார்த்த உடனே பாணனுக்கும் கேள்விப்பட்ட உடனே பாணனுக்கும் மனசு கெட்டமா போயிடுதான். தத பிரவியசிதோ பாண துஹிது ஸ்ருத தூஷண. இதுல சொல்லச்சே சப்தத்துக்கு சப்தத்தினால ஒரு விஷயத்த தெரியப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி. பிரத்யத்தினாலதான் சுக ஒரு சந்தோஷம் ஏற்படும், சப்தத்தினால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இதை பத்தி ஒரு நியாயத்துல ஒரு விசாரம். அதுல வரச்சே புத்திரஸ்தே ஜாத்தகான்னு சொன்னாக்க உனக்கு பிள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு ஒரு தகப்பனிடத்துல போய் சொன்னாக்க அவன் எதிர்நோக்கி இருக்கான் தன் மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கான்னு சொன்னவுடனே அவனுக்கு ஒரு ஹர்ஷம் சந்தோஷம் வருது. இப்ப இந்த சந்தோஷம் வர்றதுக்கு இவன் போய் அந்த பிள்ளைய பார்த்த பிற்பாடுதான் தெரியணும், பிரத்யட்சமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேள்விப்படுச்சையே சந்தோஷம் வருது. ஒரு அப்பா அவனிடத்துல போய் கன்னியாத்தே கர்ப்பிணி அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோ, உன்னுடைய பெண்ணு கன்னிக்கையா இருக்கா, அவ இப்ப கர்ப்பிணியா இருக்கா, கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்ன கர்ப்பிணியா இருக்கான்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு துக்கம் வரும், மனசு கஷ்டமா போயிடும். இது சப்தத்தினாலேயே கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். இப்ப இவர்கள் சொல்றான், பட்டாளெல்லாம் போய் சொல்றா இந்த அந்தப்புறத்துல ஏதோ ஏடாவிடம் நடக்கிறது அப்படின்னு உடனே பாணாசுரனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுதான். ஆகையில ஓடி போய் கிடுகிடுன்னு போய் பார்க்கறான். பார்த்தாக்க அங்க அனிருத்தனும் உஷாவும் உட்காந்துட்டு சொக்கட்டா விளையாடிட்டு இருக்காளாம், தாயக்கட்டா விளையாடிட்டு இருக்காளாம். இதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாணாசுரன் பட்டன்களை விட்டு அனுப்பிச்சுக்கிறான், வட போய் அவனை பிடிச்சி இழுத்தும் வட அப்படின்னு சொல்லி பாணாசுரன் சொல்றான். சொன்ன அங்க ஒரு கட்டை இருந்து உருட்டு கட்டை ஒண்ணு இருந்து அந்த உருட்டு கட்டையினாலேயே அத்தனை பேரையும் போட்டு அடிச்சுட்டான். சதம் பிரவிஷ்டம் ருதமா ததாயிபி பட்டைஹி அநேகைஹி அவலோக்கிய மாதவ புத்திம்ய மௌர்வம் பரிகம் வியவஸ்தித யதாந்த கோதண்ட தரு ஜிகாம்சயா ஜிகிருட்சயா தான் பரித பிரசற்பத சிருணோ யதா பாணாசுரனையும் சொல்லிட்டு ஓடி வந்துட்டாலாம், கை போனதும் கால் போனதுமா அடி வாங்கிட்டு வெளில வந்தாலாம். இத பார்த்தானு இத பாணாசுரன் பார்த்த உடனே அந்த அனிருத்தன நாகாஸ்திரத்தால போட்டு கட்டி போட்டுட்டான். தன்னாக பாசைஹி பலிநந்தனோ பலி, பலியினுடைய குமாரன், பலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, இவனும் பெரிய பலி பலசாலின்னு அர்த்தம்.
க்னந்தம் சசைன்யம் குபிதோ பபந்தஹ. தன்னுடைய சைன்யத்தையே துவம்சம் பண்ற அவனை பார்த்தா அவன் விஷயத்துல கோச்சுண்டு என்ன பண்ணான்னா, அவனை நாகாஸ்திரத்தால கட்டி போடுத்து உஷா போய் காலில் விழுறான். அப்பா அப்பா நான் அவனுக்கு ரொம்ப விரும்புறேன், அவனை வதம் பண்ணாதீங்கன்னு காலில் விழுறான். ஊஷம் உஷா பிருஷம் சோக விஷாத வீஷ்மலா பத்தம் நிஷம் யாஸ்ரு கலாட்சரோதீது. இப்படியே அழறான் பாவம். நீ என்ன வேணா இருந்துட்டு போட்டான்ப்பா, அவன் தப்பே பண்ணா கூட சரி, நான் அவரை தான் நான் விரும்புகிறேன், அவரை நீ வதம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னா. அப்போது அனிருத்தனை கட்டி போட்டா ஜெயிலில் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சமாச்சாரம் துவாரகைக்கு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சவர் நாரதர் தானே. அனிருத்தனை காணுமே காணுமேன்னு அங்கே துவாரகையில் இருக்க கண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பல்றாங்க, எல்லாரும் தேடின்னு இருக்கேன். சிரிச்சுண்டே வரையறான் நாரத, நீ காணும் காணும் தேடின்னு இருக்கியே, அதோ அங்கே போய் இந்த சோனிதபுரத்தில் பானாசுரனால் கட்டி போட்டு ஒரு இடத்துல ஜெயிலில் இருந்துட்டுருக்கான் உன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டானா. பலராம கிருஷ்ணர் எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு வந்துட்டா. இந்த சண்டை எப்படி நடக்கிறதுன்றத அடுத்த உபன்யாசத்தில் நம்ம பார்க்கலாம். பானாசுர யுத்தத்தை இப்படி கண்ணன் பண்ற ஒவ்வொரு காரியமுமே எல்லாருக்கும் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது தான் என்பது தான் சித்தம். அப்படிப்பட்ட கண்ணன் நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.